வணக்கம் மக்களே, நீங்க பாட்டை கேட்கறது முக்கிய கமிட்டி. நான் அங்க ஹோஸ்ட் அவதார் வே ஆஃப் வாட்டர். 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட சீக்வல் பேயோட்டோ ஓடி மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை பத்தி நான் எடுத்துச்சேன். ஸோ அந்த கலெக்ஷனை தொடர்ந்து இப்போதைக்கு அவதார் 3 and 4 வேலைகள்ல நம்ம ஜேம்ஸ் கேமரோன் இன்வால்வ் ஆகியிருக்காரு. இப்போ லேட்டஸ்டா நடந்த அந்த ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து அடுத்த வருஷம் 2025 நீங்க கண்டிப்பா அவதார் 3 பாத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அஷூரன்ஸை ஜேம்ஸ் கேமரோனே ஓப்பனா கொடுத்துருக்காரு. நான் அடுத்த வருஷம் சொல்லும்போது அது 2024 ஒரு 10 10 வருஷம் வரும்போது, ஸோ அதை நான் சொல்ல வரல. 2025 தான் அடுத்த வருஷம் சொல்றேன், புரியுதா? ஸோ அவதார் 3 2025 டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு வரும்போது பிளான் படி எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் நடந்திருந்தா டெக்னிக்கலாக இந்த வருஷமே நீங்கள் அவதார் 3 பார்த்துருக்கலாம். பட் இப்போதைக்கு டிலே நடந்து அந்த படத்தோட அந்த ப்ரொடக்ஷன் பிளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இப்போதைக்கு ஹெவியாக போயிட்டுருக்கேன். அவதார் 2 எடுக்கும்போதே 3 சை பை சை தான் எடுத்திருக்காங்க. பெரிய டைம் ஜம்ப் எதுவுமே இல்லாமல் அவதார் 3 ஒரு புது கிளானை பேஸ் பண்ண ஒரு கதையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டே பண்ண போகிறாங்க. இது முன்னாடி ஒமட்டிக்காயன்னு சொல்லி இந்த ஸ்கை பீப்புள், அதாவது இந்த டிராகன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பறக்கக்கூடிய அந்த ஒமட்டிக்காய மக்களை பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து வே ஆஃப் வாட்டரில் நீரை தங்களுடைய வசிப்பிடமாக கொண்டிருக்க அந்த வாட்டர் பீப்புள்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போதைக்கு அவதார் 3 ஃபயர் பீப்பிள்ஸை காமிக்க போகிறாங்களாம். ஃபயர் பீப்பிள்ஸ்னால் நீங்கள் ஏர் பெண்டரில் பார்க்குற மாதிரி நெருப்பை கண்ட்ரோல் பண்ணுறவங்களாம் கிடையாது, வேக்கனோ அதாவது எரிமலைகளை சுற்றி வாழக்கூடிய அந்த மக்களை வந்து காமிக்க போகிறாங்க. இவங்களை ஆஷ் பீப்பிள் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஜேம்ஸ் கேமரோன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆஷ் பீப்பிள் என்ன கலரில் இருக்க போகிறாங்கன்னு தெரியல. கிடைச்ச அந்த ரூமர் படி பாசிபிளி லைக் ஒரு லைட் ரெட் கலரில் இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வரைக்கும் நீங்கள் அந்த நாவி மக்களை ஒரு ப்ளூ கலர் டோனில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ நாவி மக்களுக்குள்ளேயே கண்டிப்பாக வில்லன்கள் இருக்க தான் செய்யணும். ஏன்னா இப்போ வரைக்குமே நாவி மக்களோட வில்லன்களை நம்ம ஹியூமன்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். பட் ஹியூமன்ஸ்க்குள்ளே நம்ம அடிச்சுக்கிறது கிடையாதா? நம்மளுக்குள்ளேயே போருங்கிறது நடக்க தான் செய்யுது. அண்ட் நம்மளுக்குள்ளேயே பல விதமான இன கலர்ஸ் இருக்க தானே செய்யுது. ஸோ அதே மாதிரி நாவி மக்களுக்குள்ளேயுமே பல கலர்ஸ் வந்து காமிக்க போகிறாங்களாம். அதுலேயுமே முக்கியமாக நாவி மக்களுக்குள்ளே இருக்க ஒரு வில்லன்களையுமே பார்த்திங்கன்னா எடுத்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களாம். அவதார் 3 பேசிக் அவுட்லைனு இது வரைக்கும் நீங்கள் ஹியூமன்ஸ் வெர்சஸ் நாவிஸ் தான் பார்த்துருப்பீங்க. அந்த பக்கம் ஹியூமன்ஸ் அண்ட் நாவிஸுங்கிற மாதிரி பார்ப்பீங்களா? ஸோ நாவி மக்களுக்குள்ளே இருக்க கெட்டவங்களையும் ஹியூமன்ஸ்க்குள்ளே இருக்க நல்லவங்களையுமே காமிக்க போகிறாங்க. அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆஷ் பீப்புளை பேசிக்காக வச்சு இப்போதைக்கு அவதார் 3 ஒரு மிகப்பெரிய கதையை ஆக்சுவலாக நம்ம ஜேம்ஸ் கேமரோன் எடுத்து முடிச்சு ஆல்மோஸ்ட் 9 ஃபூட்டேஜை இப்போ திரும்ப அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ளே கூப்பிட்டு போயிருக்காரு. 9 ஃபூட்டேஜ் அவர் வந்து எடுத்து வச்சிருக்காராங்க. அவதார் 2 and 3 சேர்த்து சொல்கிறேன். 3 மட்டும் பாசிபிளி இல்லை, ஒரு 4 to 5 ஃபூட்டேஜ் அவர் எடுத்திருக்கலாம். அண்ட் எல்லாத்துக்குமே அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் VFX பண்ண போகிறாராம். இந்த படத்தில் வருதோ இல்லையோ பட் கண்டிப்பாக நான் அதை VFX பண்ணி வைக்க போகிறேங்கிறத தெல்ல தெளிவாக ஜேம்ஸ் கேமரோன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த அவதார் 2 and 3 ஒன்றா சேர்த்து ஒரு 10 மூவிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு ப்ளூரே அப்படி இல்லைனா OTT ஸ்பெஷல் ரிலீஸ் 10 மூவிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக இருக்கும், காத்திருப்போம். ஸோ அவதார் 2 and 3 பெரிய டைம் ஜம்ப் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவதார் 2 நம்ம ஜேக் செலி அவங்களுடைய ஃபேமிலி கிட்டத்தட்ட அந்த மெட்காயின மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஃபேமிலியை தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அந்த வில்லன் குவாரிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆரமாக தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஜேக் செலி ஆல்மோஸ்ட் அவர் கொல்ல தான் பார்த்துருப்பாரு. பட் ஸ்பைடர் குவாரிச்சோட பையனை அவனை காப்பாற்றுற மாதிரி கதை முடிஞ்சிருக்கும். ஸோ குவாரிச் அந்தத்தில் நல்லவரா மாறுவாரா இல்லையாங்கிறது கேள்விக்குரியா தான் இருக்கு. ஏன்னா நாவி மக்களோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குங்கிறத அவர் பார்த்துருக்காரு. ஸோ அவங்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்களோட எண்ணம் மேபி குவாரிச்சுக்கு வந்திருக்கலாம். அவதார் 3 குவாரிச் நல்லவரா மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த நாவி மக்களுக்குள்ள இருக்க அந்த கெட்டவங்க ஆஷ் பீப்பிள் எதிர்த்து நிக்கிற மாதிரி கதை போச்சுன்னா உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும், காத்திருப்போம். பட் பெரிய டைம் ஜம்ப்ங்கிறது அவதார் 2 and 3 இருக்காதுங்க தான் சொல்லியிருக்காங்க. நீங்க இப்ப பாக்குற அளவுக்கு ரொம்ப எங்கானா அந்த ஜேக் செலியோட பசங்களை தான் நீங்க அந்த படத்திலுமே அவதார் 3 வந்து பாப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. மேபி ஒரு 1 to 2 கேப் இருக்கலாம், அதுக்கான சான்சஸ் அதிகம். 1 விட கம்மியா கூட கேப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். பட் அதை தொடர்ந்து அவதார் 4 சில ஷூட்டிங் ஒர்க்குமே போயிருக்கு. பட் அவதார் 4 ஆல்மோஸ்ட் ஒரு 6 டைம் ஜம்ப் இருக்குங்கிறத திட்டவட்டமாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. 6 அங்க 6 டைம் ஜம்ப். ஸோ அவதார் 1 and 2 15 ஜம்ப் இருக்கும். அவதார் 2 and 3 பாசிபிளி ஒரு 6 to 1 கேப் ஜம்ப் இருந்துச்சுன்னா அவதார் 1 and 4 ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20-25 ஜம்ப் இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் அந்த படத்தில் நடந்திருக்கும்னு, அந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுபட்டிருக்கும்னு. இந்த 6 ஜம்ப்ங்கிறத அவர் சாதாரணமாக பிளான் பண்ணலை. ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே அவர் எழுதி வச்சு ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடியாக தான் இருக்கு. அவதார் 4 சில முக்கியமான சீக்வன்ஸை அவதார் 2, 3 எடுக்கும்போதே ஷூட் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அவதார் 2, 3 ஷூட் பண்ணும்போது அந்த சமயத்தில் இருக்க ஆக்டர்ஸோட அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால அவதார் 4 நீங்கள் இதே ஏஜில் தான் அப்பேர் ஆக போறீங்கன்னு அந்த சமயத்தில் தேவைப்படுற சில முக்கியமான சீக்வன்ஸை மட்டும் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இந்த படம் அவதார் 3 ரிலீஸ் ஆன அப்புறம் தான் அவதார் 4 இருக்க போகிற அந்த 6 டைம் ஜம்ப் கேப்க்கு அப்புறம் வர அந்த ஷூட்டிங் எல்லாத்தையுமே எடுப்பாங்களாம். ஸோ அவதார் 4 ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10% ஷூட்டிங் முடிஞ்சுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். பட் அவதார் 3 அந்த முடிவுக்கு அப்புறம்
இந்த கதை எதை நோக்கி போக போகுதுன்னு தெரிஞ்சாதான் சின்ன பசங்களோட இந்த டைம் ஜம்ப்பை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நமக்கு புரியும். அவதார் 4ஓட டைட்டில் தி டல்கன் ட்ரைடர் அப்படினு சொல்லி பார்த்தா இப்போதைக்கு லீக் ஆகி இருக்கு. அவதார் 3க்கு தி சீட் பேரர்னு சொல்லி பார்த்தா பேர் வச்சிருக்காங்களா, சீட் பேரர்னா என்னன்னு தெரியல. பட் அவதார் 1ல இந்த பக்கம் நம்ம ஜேக் சல்லிய அந்த சுத்தி இருக்க அந்த மரங்களோட சீட் வந்து பார்த்தா கவர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்களா. சோ அத பேஸ் பண்ணி ஏதாவது கதை போகலாம் நம்புறேன். மேபி அந்த சீடோட ஆரிஜின் இந்த எரிமலைகளை சுத்தி இருக்க மரங்கள்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்வாங்களே என்னமோ. பட் டல்கன் ட்ரைடர் சொல்லும்போது டல்கன்ங்கிறது அந்த வேல்ஸ், அந்த மிகப்பெரிய திமிங்கலங்கள் தான். மேபி இந்த தண்ணியை பேஸ் பண்ணி தான் அவதார் 4ங்கிற ஸ்டோரி நகரணும். அவதார் 2லயே நம்ம ஜேக் செல்லியோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா அவருடைய பையன் லோவக்குங்கிற கேரக்டர் தான் கூட்டு வந்திருப்பாங்க. சோ அவரை பேஸ் பண்ணி அடுத்த படம் சீட் பேரரா அடுத்த ஒரு சூசன் கேரக்டர் நம்ம லோவாக்க அவதார் 3ல பிரசன்ட் பண்ணி அவர் ஒரு 6 இயர்ஸ் கேப்ல வந்து டைம் ஜம்ப் அடிக்க வச்சு அவர் ஒரு யங்கான கேரக்டரா எப்படி நம்ம ஜேக் செல்லி இந்த அவதார் உலகத்துக்கு வந்தாரோ அதே மாதிரி லோவாக்க பேஸ் பண்ணி அவதார் 4 அண்ட் 5 வந்து பார்த்தோம்னா அழகாவே பிரசன்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அவதார் 4ல சில முக்கியமான ஷூட்டை இப்பவே அவதார் 2 அப்பவே எடுத்து வச்சிருக்காங்க. அவதார் 4ல 6 இயர்ஸ் டைம் ஜம்ப்ங்கிறது நடக்க போகுது. இது எல்லாத்தையுமே தாண்டி அவதார் 5ங்கிறது மொத்தமா எர்த்ல நடக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதையுமே நம்ம ஜேம்ஸ் கேமரா தான் ஓபனா சொல்லியிருந்தாரு. சோ இது வரைக்கும் நம்ம பெண்டோரால இருக்க அந்த நாவி மக்களை தான் பார்த்திருப்போம். சப்போஸ் எப்படி ஹியூமன்ஸ் பெண்டோராக்கு போனாங்களோ அதே மாதிரி நாவி மக்கள் சில பேர் பூமிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட எண்டிங்கை பூமியில் நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு பிளான்ல ஜேம்ஸ் கேமரோன் இருக்காராம். அந்த எண்டிங்கை மட்டும் அவர் ஃபிக்ஸேட் பண்ணலாம். பட் ஸ்டில் மக்களெல்லாம் அதிகமாக சூழப்பட்டு பொல்யூட் பண்ணப்பட்டு அழியும் தருவாயில் இருக்க நம்ம எர்த்து பூமிக்கு நாவி மக்கள் வந்து இந்த பூமியை சரி பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் எழுதுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் கேமரோனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உலகத்துக்கும் தனித்தனி எய்வாஸ் இருக்காங்களா. ஸோ பூமியில் இருக்க எய்வா ஒரு கட்டத்தில் பாசிபிளி இறந்துருக்கலாம், அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டாக மற்றவங்களால் மூடப்பட்டிருக்கலாம். அந்த ஏவாவை தட்டி எழுப்பி இந்த உலகத்துக்கு உயிர் கொடுக்குற மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் தான் அவதார் 5ஓட டைட்டில் த குவெஸ்ட் ஃபார் ஏவான்னு சொல்லி பற்றின எழுதப்பட்டிருக்கேன். இந்த குவெஸ்ட் ஃபார் ஏவா பெண்டோரால இருக்க ஏவாவை தேடி கிடையாதான், பூமி அதாவது நம்ம எர்த்தில் இருக்க ஏவாவை தெரியும். ஸோ மொத்த கதையிலையுமே நம்ம நெத்திரி தான் அதிகமான ஃபோக்கஸில் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. பிகாஸ் அவளை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எல்லாருமே கெட்டவங்க தான். அதனால தான் என்னதான் சின்ன பையனாக இருந்தாலும் ஸ்பைடர் கேரக்டர் நம்ம நெத்திரி ஒதுக்கி தள்ளுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். வே ஆஃப் வாட்டர் எண்டிங்கில் கூட நம்ம நெத்திரி கிட்டத்தட்ட அந்த ஸ்பைடர் கேரக்டரே கொள்ற மாதிரி போயிருப்பா. கொண்டிருப்பாளான்னு தெரியல, பட் அவள் கண்ணை நீங்கள் அந்த வெறியை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நெத்திரிக்கு கண்டிப்பாக அந்த மனிதர்கள் மேலே ஒரு வெறுப்பு இருக்க தான் செய்து. அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை அவதார் ஃபைல எப்படி இந்த மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணி நெத்திரி காப்பாற்றுறாங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொண்டு போனா உண்மையிலே நல்லா இருக்கும். அதை தான் நம்ம ஜேம்ஸ் கேமரோனும் சொல்ல வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஸோ நாவி மக்கள் முக்கியமாக நெத்திரி பூமிக்கு வர மாதிரி சீக்வன்ஸ்லாம் எழுதப்பட்டிருக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு எவ்வளோ டைம் ஜம்ப் இருக்க போதுன்னு தெரியல. மேபி அவதார் 4 அண்ட் 5ங்கிறத ஒரு கண்டினியூஷனாக கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் அவதார் 4 அண்ட் 5வே ஆக்சுவலாக வந்து கான்செப்டில் இல்லையா, அவதார் 3ஓட ஒரு ட்ரெய்லர்ஜாக இந்த அவதார் மொத்த சீரீஸுமே முடிக்கிறதா தான் நம்ம ஜேம்ஸ் கேமரோன் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. பட் இந்த சீரீஸ்க்கு கிடைச்ச அந்த ஹைப்பும் ஹைப் கூடவே கிடைச்ச இந்த படத்தோட அந்த கலெக்ஷனும் மொத்தமாக ஒரு 5 பட சீரீஸாக மாத்துறது நல்லா இருக்குங்கிற மாதிரி அவரை புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ மொதல் 3 படங்கள் ஒரு முழு கம்ப்ளீட் ட்ரைலர்ஜ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் 4 அண்ட் 5 வந்து செப்பரேட்டாக ஒரு 6 இயர்ஸ் டைம் ஜம்போட ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ என்னமோ. ஏவா பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்ச அவதார் 3லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சீட் பேரர்னு சொல்லும்போது அந்த சீடுமே ஏவா கூட லிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏவாவை ஈஸியாகவே காண்டாக்ட் பண்ணலாம். பட் அதை எப்படி கூப்பிட்டு போகிறாங்கன்னு பொறுத்துன்னு பார்ப்போம். அந்த அவதார் 3ல தான் நம்ம விண்டிசலுக்கு ஒரு ஸ்பெஷல் கேமியோ ஆக்சுவலாக ஜேம்ஸ் கேமரன் பிளான் பண்ணி வச்சிருக்க மாதிரி சொல்கிறாரு. கிடைச்சிருக்க அந்த ரூமர் படி ஆக்சுவலாக விண்டிசல் கேரக்டர் தான் இந்த படத்தோட வில்லனாகவும் இருப்பாருங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஆஷ் மேக்களோட கிளான் லீடராக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவருமே அவதார் 2 & 3 செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டிருக்காரு. அவருடைய கேரக்டர் பாசிபிளி அவர் கேரக்டர் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியல, அது ரொம்ப சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. பட் எனக்கு என்னமோ கண்டிப்பாக இந்த விண்டிஸிலோட அந்த கேரக்டர் பாசிபிளி ஆஷ் பீப்பிளோட வில்லனாக வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படி இல்லைனா லைக் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வில்லனை கூட்டிகிட்டு வர மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அவதாருக்குள்ள ஒரு ஃபீமேல் வில்லன் சொல்லி யாருமே பார்க்கல. ஸோ ஆஷ் பீப்பிளோட கிளான் லீடர் ஃபீமேலாக இருக்கும் சான்சஸ் இருக்குது. பட் என்ன தான் பண்ண போகிறாங்க பொறுத்தது பார்ப்போம். 2025 கண்டிப்பாக நீங்கள் வந்து அவதார் 3 பார்த்துடலாம். அதுக்கு நேரம் வெயிட் பண்ண தேவையில்ல, ஒரு 2 வருஷம் தான். அவதார் 4 அண்ட் 5 வரத்துக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எப்படியோ 2030-33 ஆகிடும். வேறு வழியில் காத்திருப்போம். சித்திர பேர் அவதார் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி தாசம் மறக்க வைக்கலாம். பட்டு அந்த லைக் பண்ணி தெரிவிடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில் எழுப்பி பண்ணி நிறுத்திக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா